எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அக்னேஷ் சேவனம், நியூரோசர்ஜன், அப்லோ கான்சர்ட் கண்டக்ட் சென்னையில் இருக்கேன். ஒரு நோயாளி ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி டூவீலரில் விழுகும்போது ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு பிரெயினில் டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால் அவங்க எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்தர் எவாலுவேஷன் பண்ணி பார்த்தோம். பண்ணும்போது அவங்களுக்கு இன்சுலார் அப்படிங்கிற ஒரு ரீஜனில் ஒரு டியூமர் இருந்தது. அந்த இன்சுலார் ரீஜன் இருக்குது பிரெயினில் ஒரு பகுதி. அதாவது அந்த இன்சுலார் ரீஜனுக்கு பல வேலைகள் இருக்குது. நம்ம ஸ்பீச் இன்டகிரேஷன் பண்ணுறது, நம்ம கைகால் அசைங்கிற இன்டகிரேஷன் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் லொக்கேஷன் இருந்ததுனால நம்ம அதை ஃபர்தர் மல்டிபிள் அட்வான்ஸ் இமேஜிங் பண்ணி பார்த்தோம். ஸோ லைக் தட் ஃபங்க்ஷன் எம்ஆர்ஐ, டாக்டோகிராஃபி, அந்த மாதிரியான ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கும்போது இந்த டியூமர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லொக்கேஷனுக்கு நடுவில் இருந்தது. அதாவது ஸ்பீச்சுக்கான ஃபைபர், கைகால் அசைவுக்கான ஃபைபர், எல்லாத்துக்கும் நடுவில் இருந்தது. ஸோ நம்ம கன்வென்ஷனலாக அப்ரோச் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் வந்து 20-30% சர்ஜரிக்கு அப்புறம் டெபிசிட் வர்றதுக்கு, அதாவது கைகால் ப்ராப்ளம் வர்றதுக்கோ இல்லை ஸ்பீச் ப்ராப்ளம், மெமரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணோம்னா கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணாமல் வேற ஏதாவது ஒரு சேஃபான முறையில் பண்ண முடியுமா, அதுக்கான டாக்டிங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஆரஞ்சு பார்க்கும்போது அதுக்கான பொசிஷன் தான் கீஹோல் சூப்பர் ஆர்பிட்டல் ஐப்ரோ அப்ரோச் அப்படிங்கிறது. அது அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்மால் இன்சிஷன், அதாவது சுருவத்தில் நம்ம மேலேயே போட்டு அதுக்கு மேலே ஒரு 2x2 சென்டிமீட்டர் போனை ரிமூவ் பண்ணி அது மூலயமா நம்ம அந்த டியூமரை அப்ரோச் பண்ணுறது. இந்த அப்ரோச் வந்து எங்களுக்கு ஒரு புதியதான அப்ரோச் இல்லை. நாங்கள் இந்த மாதிரியான அப்ரோச் மூலயமா பிரெயின் முன்புறத்தில் இருக்கக்கூடிய மெனிஞ்சியோமா இல்லைனா அனுரிசம், அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் சென்டர்ஸில் இந்த அப்ரோச்சை பயன்படுத்துறதில்லை. நாங்கள் இந்த அப்ரோச்சை பயன்படுத்துறதுனால இந்த அப்ரோச்சை இந்த மாதிரியான ஒரு பிரெயின்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் லொக்கேஷன், இன்சுலாருங்கிறக்கூடிய முக்கியமான லொக்கேஷன் இருக்கக்கூடிய பகுதியில் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஸ்டார்ட் பார்க்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு பிரத்யேகமாக சிமுலேஷன் சர்ஜரி, கேடாவரிக் டிசெக்ஷன் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது நல்ல இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதன் மூலயமா இந்த நோயாளிய சூப்பர் ஆர்பிட்டல் அப்ரோச் மூலயமா பண்ணுறதுனால சர்ஜரிக்கு அப்புறம் நோயாளிக்கு டெபிசிட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. அவங்களோட ரெக்கவரி அப்படின்னு பார்த்தாலும் 48-70 hours நம்ம அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். 3-5 days அவங்க பழைய வேலைகள் எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக் அப்படிங்கிறது இந்த கேன்சர் சர்ஜரி ரொம்ப முக்கியமானது இல்லை, இருந்தாலும் இந்த ஃபீமேல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து போட்டதே தெரியாதனால அவங்க வந்து நோயாளி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு ரேடியேஷன் தெரப்பி கிடைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சை வந்து இப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நியூரோ சர்ஜரியில் முக்கியமாக பிரெயின் சர்ஜரியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது. பிரெயினில் டியூமர் வந்துச்சுன்னா கைகால் விழுந்து போயிடும், வாய் பேச்சு வராது, சர்ஜரியும் பண்ணிக்க வேணாம், அப்படியே விட்டுவோம் அப்படின்னு தான் இருந்தாங்க. சில டியூமர்லாம் கிரேட் 1, கிரேட் 2 அந்த டியூமர்லாம் வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நோயாளி வந்து பல நாட்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். ஸோ அதனால் இது மூலயமா தெரியப்படுத்துறது மக்களுக்கு என்னென்னா இந்த மாதிரியான பிரெயினில் டியூமர் வரும்போது யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. அவங்க முன் வந்து அதுக்கான எவாலுவேஷனை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி இந்த மாதிரி ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி மருத்துவர்கிட்ட அறுவை சிகிச்சை பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வாழ்நாளில் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியமாக எல்லாரும் தெரியப்படுத்துறது. முக்கியமா பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன் எங்க இருக்குது, அதோட காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஏன்னா பிரெயினுங்கிறது ஒரு பெரிய பகுதி, அதுக்கு உள்ள டீப்பா இருக்குதா, மேலாப்ல இருக்குதா, இல்ல நம்ம நோயாளி வரும்போது அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது அது வந்து ரேஞ்ச் வேரி ஆகும். குறிப்பா சொல்ல போகணும்னா ஆவரேஜா ஒரு நோயாளிக்கு பிரெயின் டியூமர் பண்ணும்போது ஒரு 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ள நம்ம இந்த பிரெயின் பண்ணலாம். பிரெயின் டியூமருங்கிறது சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் பிரெயின் டியூமர் வருது, நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா டியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் ப்ராப்ளம், அது ஆப்ரேஷன் பண்ணா மட்டும் வளரப்போகிறது நிச்சயம், அது உறுதி. அது ஆல்ரெடி மெடிக்கல் ரிசோர்ஸில் டாக்குமெண்ட் பண்ணாது, டியூமருங்கிறது வளரக்கூடிய பிரச்சனைகள். அதனால இதுக்கான ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணிக்கலாம். அது என்ன கிரேட்ல இருக்கோ அதை பொறுத்து அவங்களோட ரெக்கவரி இருக்கும். இப்போ சப்போஸ் இந்த கிரேட் 2 டியூமர்னா அவங்களுக்கு பிரச்சனை வாழ்நாள் எதுவுமே இருக்காது, அவங்க நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணலாம். ஓகே டாக்டர்.